காலம் எவ்வளோ வேகமாக சுற்றுதுன்னு பார்த்தீங்களா? போன வருஷம் இதே சமயம் எங்கள் நாட்டில் நடக்கிற போராட்டத்துக்கு மிகப்பெரிய லெவலில் ஆதரவு கொடுத்துட்டு வந்தீங்க. இப்போ உங்கள் நாட்டில் உங்களையே தலைமறைவாக்குற அளவுக்கு போராட்டம் நடந்துட்டு வந்துட்டுருக்கு பார்த்தீங்களா? இதுதாங்க உண்மையிலே வந்து வாழ்க்கை ஒரு வட்டம்னு சொல்லுவாங்க. இப்படின்னு தாங்க ட்விட்டரில் கர்மா இஸ் பூமராங், கர்மா ரிட்டர்ன்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு ஹேஷ்டாக் கூட கனடாவில் நடந்துட்டு வந்துட்டு இருக்க ஒரு விஷயத்து கூட வந்து கனெக்ட் பண்ணி வந்து பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. இன்றைக்கி நம்ம விட அப்படி என்னப்பா கனடாவில் வந்து நடக்குது, மிகப்பெரிய போராட்டமாக நடக்குது, சரி போராட்டம் பண்ணுற அளவுக்கு கனடா கவர்மெண்ட் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்றது தான் இன்றைக்கி நம்ம இடையில் வந்து பார்க்க போகிறோம். என்ன அப்படி வந்து பார்த்தீங்கன்னா, கனடாவில் ஒரு மிகப்பெரிய லெவலில் போராட்டங்க, ட்ரக் ப்ரொட்டஸ்ட்லேருந்து எக்கச்சக்கமான பேர் வந்து மிகப்பெரிய ப்ரொட்டஸ்ட் வந்து பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க. இந்த ப்ரொட்டஸ்ட் வந்து எந்த அளவுக்கு போயிடுச்சுன்னா, இப்படியே போனால் கனடா பிரதமருக்கு ஆபத்து, அதனால் கனடா பிரதமரே அவங்களோட குடும்பத்தையும் வந்து சேஃப் பண்ணணும் அப்படின்றதுக்காண்டி அவங்கள யாருக்கும் தெரியாமல் ஒரு சீக்ரெட் பிளேஸில் வந்து மூவ் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இதுக்கு காரணம் என்ன, அப்படி என்னப்போ கனடா கவர்மெண்ட் வந்து பண்ணிட்டாங்க, அவ்வளோ பெரிய போராட்டம் பண்ணுறதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, கனடா கவர்மெண்ட் வந்து ஒரு சில ரூல்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. கோவிடுக்கு அகைன்ஸ்டா ஒரு சில ரூல்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இப்போ கொரோனா வேற அதிகமாக பரவுது, அதனால கட்டாயமா வேக்சின் வந்து போட்டுக்கோங்க, மாஸ்க் போடுங்க, அதே மாதிரி சானிடேஷன் யூஸ் பண்ணுங்க, இதெல்லாம் கட்டாயமா பண்ணுங்க, கட்டாயமா கனடன் சிட்டிசன்ஸ் வந்து வேக்சினேஷன் வந்து போடணும் அப்படின்னு சொல்லிட்டு வேக்சினேஷனை வந்து கட்டாயப்படுத்திருக்காங்க. தடுப்பு மருந்தை கட்டாயம் போடணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்காண்டி பார்த்தீங்கன்னா இந்த ஒரு போராட்டம் வந்து நடத்தப்பட்டு வந்துட்டு இருக்கு. அதை எப்படி எங்களை வந்து கட்டாயமா வந்து தடுப்பு மருந்து போடணும்னு சொல்லலாம், இது வந்து நாங்கெல்லாம் போட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஆன்டி வேக்சின் ப்ரொட்டஸ்ட், அதாவது வந்து தடுப்பு மருந்துக்கு எதிராக வந்து போராட்டம் வந்து நடத்திட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ இது ஏன்ப்பா இந்தியன்ஸ் வந்து இவ்வளோ பெரிய விஷயமா ட்ரெண்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க, எதுக்கு இதுக்கும் கர்மாக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதே சமயத்தில் போன வருஷம் என்னாச்சுன்னா, போன வருஷம் ஜனவரியில் இதே 2021 வந்து நம்ம இந்தியாவில் மிகப்பெரிய லெவலில் வந்து போராட்டம் வந்து நடந்துட்டு வந்துச்சு. அப்போ தான் வந்து குடியரசு தின விழாவை ஒட்டி மிகப்பெரிய லெவலில் வந்து போராட்டம் வந்து டெல்லியில் வந்து நடந்துட்டு வந்துச்சு. அந்த ஒரு போராட்டத்துக்கு, விவசாய சட்ட மசோதாவுக்கு எதிராக தான் வந்து அந்த ஒரு போராட்டம் வந்து நடந்துச்சு. அந்த ஒரு போராட்டத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா கனடா பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ வந்து ஒரு மிகப்பெரிய ஆதரவு வந்து கொடுத்தாரு. நான் வந்து இந்திய விவசாயிகள் கூட என்றைக்குமே வந்து துணை நிற்பேன், இது வந்து பார்த்தீங்கன்னா ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம், இந்தியன் கவர்மெண்ட் வந்து இந்த மாதிரி பண்ணியிருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நாட்டில் நடக்கிற உள்நாட்டு விஷயத்துக்கு தலையிட்டு வந்து பேசியிருந்தாரு. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவோட வெளியுறவுத்துறை அமைச்சகம் வந்து டேரெக்டாக ரிப்ளை வந்து கொடுத்துட்டாங்க, இது வந்து உங்களுக்கு தேவையில்லாத விஷயம், எங்கள் நாட்டில் நடக்கிற பிரச்சனை, இப்போ எங்கள் நாட்டில் சில சட்டத்திட்டங்களை வந்து கொண்டு வருவோம், அதில் வந்து நீங்கள் தலையிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து வான் பண்ணப்புறம் திரும்ப வந்து பேசிகிட்டே தான் வந்திருந்தாங்க, இதை வந்து எதிர்க்கிற மாதிரி பேசிகிட்டே தான் வந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் நம்ம கூட டிப்ளமேட்டிக்காக ஒரு சில விஷயங்கள் வந்து பண்ணோம், அவங்களுக்கு வந்து வேக்சினேஷன் கொடுக்காம மற்ற நாடுகளுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஏற்றுமதி பண்ணி அவங்களுக்கு வந்து கொடுக்காம இந்த மாதிரி வந்து பண்ணிட்டு வந்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விஷயத்துக்கு வந்து சரி அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டாங்க. இப்போ பார்த்தீங்களா, இப்போ வந்து இந்த மாதிரி போராட்டம் வந்து அவங்க நாட்டிலே நடக்க ஆரம்பிச்சிருச்சு, அதுவும் அதே டைமில் ஜனவரி டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய லெவலில் வந்து போராட்டம் வந்து நடக்குது. இதனால வந்து கனடா பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோவே வந்து தலைமறைவாக்குற அளவுக்கு போராட்டம் நடக்குதுன்னா, அப்போ அந்த அளவுக்கு மக்கள் வந்து ஒரு மிகப்பெரிய போராட்டத்தில் வந்து இறங்கியிருக்காங்க. ஸோ இப்போ இந்த இடத்துல நம்ம இந்தியா வந்து சப்போர்ட் பண்ண முடியுமா, அவங்க போராட்டம் பண்ணுறது வந்து கரெக்ட் தான், கனடன் கவர்மெண்ட் வந்து இந்த மாதிரி வந்து பண்ணிருக்க கூடாது அப்படின்னு சொல்ல முடியுமா, அவங்க என்ன சொன்னாங்க, வேக்சினேஷன் தானே வந்து கம்பல்சரி பண்ணாங்க, இது வந்து அங்கே உள்ள மக்களுக்கு நல்லது தானே, ஏன் வந்து இதுக்காண்டி போராட்டம் பண்ணணும் அப்படின்னு தானே வந்து நியாயமாக வந்து கேட்கணும். ஸோ அப்பயே வந்து நம்ம சொல்லியிருந்தோம், கனடா பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ வந்து விவசாய சட்ட மசோதாவை பற்றி பேசுகிறாங்கன்னா இதில் வந்து ஒரு சில அரசியல் நோக்கங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, அவர் எதுக்குப்போ அங்கே வாங்க போகிற ஓட்டுக்காண்டியே வந்து இதுக்கு சப்போர்ட் பண்ணி பேச போகிறார் அப்படின்ற மாதிரி இங்கே உள்ள ஒரு சில பேரே வந்து பேசிட்டு வந்துட்டு இருந்தாங்க. இப்போயே வந்து இதுக்கான உண்மை முகம் வந்து தெரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொரோனாவை காரணம் கட்டி ஒவ்வொரு நாடுகளுமே ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து கொண்டு வந்துட்டு தான் வந்திருக்காங்க. இப்போ கொரோனாவின் பிறப்பிடமான சைனாவே வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோ கோவிட் பாலிசி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பாலிசி வந்து கொண்டு வந்திருக்காங்க. மற்ற நாடுகளில் அந்த ஃப்ளைட்ஸ் மூலமாக தான், பேசஞ்சர்ஸ் மூலமாக தான் வந்து கோவிட் பரவுதுன்னு சொல்லிட்டு ஃப்ளைட்ஸையே வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸோ இப்படி போய்கிட்டு இருக்க சுச்சுவேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி பண்ணால் வந்து கோவிட் வந்து கம்மியாகும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாடுமே அனலைஸ் பண்ணி அதுக்கான நடவடிக்கைகளை வந்து எடுத்துகிட்டு வந்துருக்காங்க. அதே தான் வந்து கனடா கவர்மெண்ட்டும் வந்து பண்ணியிருக்காங்க. இப்போ அதுக்கு எதிராக தான் ஒரு மிகப்பெரிய ப்ரொட்டஸ்ட் வந்து அங்கே வந்து வெடிச்சிருக்கு. ஸோ எங்கே போய் முடிய போகுது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பொறுத்து வந்து பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட் செக்ஷன் வந்து போடுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.